ஆசைப்பட்டு சிறுத்தையை பிடிக்க வைக்கப்பட்ட கூண்டில் சிக்கிய இளைஞரின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற ருசிகர சம்பவம் பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சிக்கன் என்றாலே நாக்கில் எச்சில் ஊறும் நிலைக்கு சிறுசுகள் முதல் பெருசுகள் வரை தள்ளப்பட்டுள்ளனர். நாங்களும் இதில் சலைத்தவர்கள் இல்லை என்பது போல் தற்போது இளம் பெண்களும் சிக்கன் மீது சிறப்பான கவனம் செலுத்தி வருகின்றனர். சிம் கார்டு வாங்கி தந்த காலம் போய் தற்போது சிக்கன் வாங்கி கொடுக்கும் காலமாக மாறிவிட்டதால் காதலிக்கும் இளைஞர்கள் அடிக்கடி பர்ஸ் காலியாவதால் அப்பாக்களின் சட்டை பாக்கெட்டில் கை வைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அப்படித்தான் சிறுத்தைக்கு வைக்கப்பட்ட சிக்கனுக்கு ஆசைப்பட்டு வகையாக கூண்டில் சிக்கிக் கொண்டார் உத்தரப்பிரதேச இளைஞர் ஒருவர். உத்தரப்பிரதேச மாநிலம் புலன்சாகர் பகுதிக்கு உட்பட்ட பிசூந்திரா கிராம மக்களை சமீப காலமாக சிறுத்தை ஒன்று பாடாய்படுத்தி வந்தது. இதையடுத்து சிறுத்தையை பிடிக்க திட்டமிட்ட வனத்துறையினர் கூண்டு வைக்க திட்டமிட்டனர். இறைச்சியை கண்டால் சிறுத்தை சிக்கிவிடும் என கணக்கு போட்ட வனத்துறையினர் சிக்கன் வறுவலை கூண்டுக்குள் வைத்து சிறுத்தையை வளைக்க திட்டமிட்டனர். அதன்படி கூண்டில் சிக்கன் 65 வைத்துவிட்டு சிறுத்தை சிக்கிவிடும் என வனத்துறையினர் காத்திருந்தனர். சிக்கன் 65 சாப்பிட வந்த சிறுத்தை சிக்கியிருக்கும் என்ற நம்பிக்கையில் காலையில் கூண்டை கண்டவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அங்கு சிறுத்தைக்கு பதில் இளைஞர் ஒருவர் இருப்பதைக் கண்டு வனத்துறையினர் அதிர்ந்து போயினர். பிறகுதான் தெரிந்தது, சிறுத்தைக்கு வைக்கப்பட்ட சிக்கன் 65 ஆசைப்பட்ட இளைஞர் கூண்டுக்குள் சென்று சிக்கன் 65 மீது கை வைக்க கூண்டு லாக் ஆகிவிட்டது. ஆக சிக்கிக் கொண்டோம் என இளைஞர் பரிதவிக்க காலையில் வந்த வனத்துறையினர் மற்றும் கிராம மக்கள் சிரிப்பை அடக்க முடியாமல் தவித்தனர். சிறுத்தை கூண்டில் இளைஞர் சிக்கிய வீடியோ இணையத்தில் பரவ பலரும் பிசுந்திரா கிராமத்திற்கு சென்று சம்பந்தப்பட்ட இளைஞரை கிண்டலடித்து வருகின்றனர். சிக்கனுக்கு ஆசைப்பட்டு கூண்டில் சிக்கிய இளைஞரை கண்டு கிராம மக்களும் சிரித்து மகிழ்ந்தது போல் நாமும் சிரித்து செல்வோம். ये डरा रहे हैं।